காலையில் பார்த்தீங்கன்னா புளியோ தரைய வச்சுருக்காங்க. நம்ம லன்ச்சே முடிச்சுட்டு போயிடலாம் போல். ஒரு வாய்க்கும் பாரம் வருது, முந்திரி வருது. அண்ணா என்ஜாய் திஸ். ஓ மை காட், இட்ஸ் வெரி வெரி டஃப்ங்க. நான் நினச்சேன் நல்லா சாஃப்டாக இருக்கும்னு நினச்சேங்க. ஏதோ குடிகாரங்க ரூம் மாதிரி இருக்குது. இப்போ நான் இருக்க ஹோட்டல்லே வந்துட்டு தனுஷ் சாரும் இருக்காரு. ஆனால் அவங்க டீம் ஃபுல்லாகவே இருக்கு. ஸோ ஹேர் ஃபோன் ஷேவ் பண்ண பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹைதராபாத்தில் நான் இருக்க ட்ரைடன் ஹோட்டலில் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்காக கீழே வந்து பிரேக்ஃபாஸ்ட் பிளேஸ்க்கு வந்திருக்கோம், இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். நான் இங்கே வந்ததுலேருந்து இங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே இல்லை, பிகாஸ் எங்களுக்கு வந்து நான் ரூமோட பிரேக்ஃபாஸ்ட் போட்டேன்னா அது மோஸ்ட்டாக யூஸ் ஆகாது. பிகாஸ் நான் காலையில் எழுந்திரிச்சு நான் என்ன பண்ணுவேன், ஷூட்டுக்கு வெளியே போயிடுவேன். நான் மோஸ்ட்டாக காலையில் சாப்பிட மாட்டோம், மதியானம் வந்து சாப்பிடுவோம். ஸோ மதியானம் வெளியே போயிடுவேன். அண்ட் காலையில் இங்கே சாப்பிட்டுட்டு நம்ம வந்து போகிறதுனா அப்புறம் அங்கேயே போய் சாப்பிட முடியாது. ஸோ இதனால் நான் வந்து மோஸ்ட்டாக இங்கே போட மாட்டேன். ஆல்சோ வந்து அது வந்து எங்களுக்கு காஸ்ட் கட்டிங் மாதிரி. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டோட போடலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காஸ்ட் கட்டிங். அதில் எப்படியும் ஒரு 500 இல்லை 600-700 கிட்டக்கு வந்து எங்களுக்கு வந்து காஸ்ட் கட்டிங் மாதிரி ஆகும். பட் தென் இங்கே இருக்க பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 40 ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சவுத் இண்டியன்ஸ் இங்கே இருக்குது, அப்புறமா இங்கே வந்து இந்த கன்ஃபெக்ஷனரிஸ்லாம் வச்சிருக்காங்க, பேஸ்ட்ரிஸ் கன்ஃபெக்ஷனரிஸ்லாம் வச்சிருக்காங்க. அண்ட் அங்கே வந்து ஆம்லெட்ஸ்லாம் இருக்குது, ஈவன் லைக் பேக்கன்ஸ்லாம் கூட நான் பார்க்குறேன். ஸோ பேக்கன்ஸ்லாம் கூட வச்சிருக்காங்க, சாசேஜஸ் இருக்குது. அண்ட் அந்த பக்கம் வந்து ஃப்ரூட்ஸு, ஜூஸஸ்ஸு, ஆல்சோ டேட்ஸ்னஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ நான் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். அண்ட் நான் சாப்பிட்டும் காட்டுறேன் உங்களுக்கு அஸ் யூஷுவல். லெட்ஸ் ஸ்டார்ட். காலையில் பார்த்தீங்கன்னா புளியோ தரையை வச்சுருக்காங்க. நம்ம லன்ச்சே முடிச்சுட்டு போயிடலாம் போல். புளியோ தரை. அண்ட் இது வந்து தயிர் சாதம், ட்ரை ஃப்ரூட் உப்புமா. தயிர் சாதம் இல்லை, சாரி, ட்ரை ஃப்ரூட் உப்புமா. கைஸ் இங்கே ஒரு டபுள் கா மீத்தா இருக்குது, இது பாருங்க, டபுள் கா மீத்தா. ஆனால் இனிப்பாக ஜாலியாக இருக்கும். அண்ட் பூரி பக்கத்து பக்கத்தில் வச்சுருக்கிறது வந்து மீனிங்காக தான் போல், நீங்கள் நல்லா தொட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு அதுக்கு வந்து ஆலு ரசைதார் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அண்ட் கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபெக்ஷனரிஸ் இருக்குது, க்ராய்சன்ட் எடுத்தவொடனே க்ரொசான்ட் வந்து இங்கே வச்சுருக்காங்க. கன்ஃபெக்ஷனரிஸ் இதெல்லாம் வச்சு ஆசைப்பட்டு சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க. இது வந்துட்டு ஒரு வகையான தெரியல, இது வந்து பனோ சாக்லேட். இங்கே முட்டை ஸ்டேஷன் கைஸ். அவுச்ச முட்டையில் ஆரம்பித்து ஆனியன் எக் புர்ஜி இது ரெண்டுமே இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ஹர்ப் டொமேட்டோ, அதுக்கடுத்து கியூமின் ரோஸ்டட் பொட்டேட்டோ, அதாவது சீரகம் போட்ட பொட்டேட்டோவான். இங்கே பாருங்க நட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஆமாம் இங்கே பாருங்க ஃப்ளாக் சீட்ஸு, டேட்ஸு. இது என்னது? இதுவா? இதான் சன்ஃப்ளவர் சீடு. ஆ, ப்ரூன்ஸ், ஃப்ரூன்ஸ், கார்ன்ஃப்ளேக்ஸு, முஸ்லி இருக்குது, ரைஸ் கிறிஸ்பீஸ் இருக்குது கைஸ். இது நான் சாப்பிட்டே எவ்வளோ வருஷம் தெரியுமா அது. அப்புறமா ஆப்ரிகாட்ஸு, இது ட்யூடு அசார்ட்டட் ஃப்ரூட்ஸு. இங்கே பாருங்கள் அசார்ட்டட் ஃப்ரூட்டை ஸ்டூ பண்ணியிருக்காங்க, அதாவது வந்து அதை வந்து அவிப்பானுங்க போல், என்னன்னு தெரியல. ஸ்ட்ராபெரி யோகர்ட் இருக்குது இங்கே, ப்ளூபெரி யோகர்ட் இருக்குது, மேங்கோ யோகர்ட் இருக்குது. மாமா இங்கே மேங்கோ யோகர்ட்லாம் வச்சுருக்காங்க. பிளெயின் யோகர்ட் இருக்குது, பர்ச்சர் முஸ்லி. அப்படின்னா என்னென்னு தெரில எனக்கு, ஆனால் அது முஸ்லி. சியா சீட் புட்டிங்கா? என்னடா சியா சீட் புட்டிங்லாம் வச்சுருக்காங்க இங்கே. சியா சீட் புட்டிங் செம்ம நல்லது உடம்புக்கு இதெல்லாம். அதுக்கப்புறமா மூணு வகையான ஜூஸ், வாட்டர் மெலன், மிக்சட் ஃப்ரூட், பிளெயின் பட்டர் மில்க், பேச்சரைஸ்ட் ஆப்பிள் ஜூஸ் அண்ட் மிக்ஸ்ட் வெஜிடபிள் ஜூஸ். இதுதாங்க இங்கே இருக்க ஃபுட்டு. ஆனால் இங்கே தோசையெல்லாம் கிடையாது போலல. நோ தோசை கைஸ். இல்லை அது முட்டை மட்டும் தான் இருக்குங்க. ஆல்சோ நான் இங்கே சாப்பிடாத ஐட்டங்கள் அண்ட் இந்த மேங்கோ யோகர்ட் பார்த்தா ஆசையாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த சியா சீட் புட்டிங், இந்த ரைஸ் கிறிஸ்பீஸை, இந்த ரைஸ் கிறிஸ்பீஸ் கலர் கலராக சாப்பிட்ருக்கேன் இதுக்கு முன்னாடி. இதில் நம்ம என்ன பண்ணோன்னா, இது எனக்கு இந்த மாதிரி சாப்பிட்ற ரொம்ப பிடிக்குங்க. நான் என்னை விட்டால் இப்போ நான் இப்படி தான் சாப்பிடுவேன். ஆனால் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக சில விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். யூ கைஸ் தட் இங்கே பாருங்கள், இதெல்லாம் எவ்வளோ நல்லது தெரியுமா இப்படி சாப்பிட்டோம்னா. அப்பா திஸ் இஸ் லைக் அந்த ரைஸ் கிறிஸ்பீஸை தவிர மிஸ் இதெல்லாமே நல்ல ஐட்டமாக போட்டுட்ருக்கேன் இதில். இதெல்லாம் ஓகே தான், பம்கின் சீட்லாம். ஜாகரி பவுட்ரு எனக்கு அந்த ஸ்மெல் அவ்வளோவா பிடிக்காது. அல் கோவித் சம்
சன்ஃப்ளவர் சீட்ஸ் ஆஸ் வெல். நல்லா இவ்வளோ இதை எடுத்து போட்டுக்கலாம். பாதாம் ப்ரூன்ஸ் நோ, இதுக்கு ப்ரூன் செட் ஆகாது எனக்கு, இதுவும் வேணாம், இது செட் ஆகாது. மேபி ஒரு டேட்ஸ் வேணால் போட்டுக்கலாம். திஸ் இஸ் தி ஐடியல் பிரேக்ஃபாஸ்ட் ஃபார் மீ. திஸ் லுக்ஸ் ஸோ குட். ஓகே லெட்ஸ் கோ கைஸ். இந்த பட்டர் பார் நான் எப்படி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு செம்மலா லைக் இதை நம்ம அப்படியே மேலே இருந்து எடுத்துட்டு நம்ம பட்டர் நைஃப் இந்த பக்கம் வைக்கலாம், அந்த பக்கம் இருக்கும், இதை இப்படி எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நான் இதை எடுக்கல, பிகாஸ் தேவைப்படாது. எங்கே பாருங்கள், ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது இதில் வந்து சக்கரை போடாமல் சாப்பிடுங்க. உங்களுக்கு அதிலே நம்ம டேட் லைட்டாக போட்டிருக்கோம், இதில் வந்துட்டு ஆப்ரிகாட் போட்டிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது இருக்கும், இனிப்பு இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து லைக் ஒரு ப்ளசண்டாக உங்களுக்கு ரொம்ப சற்று சல் லைக் ஒரு மாதிரி லைக் இதுவாக தெரியாது, ரொம்ப கம்மியாக தெரியாது. ஸோ இட்ஸ் பெட்டர் யூ ஈட் லைக் தட், நாட் சக்கரையை போட்டு அது வந்து இது பண்ணிடாதீங்க. இட்ஸ் ஆக்சுவலி ரியலி குட். ஒரு ஒரு வாய்க்கும் பாதாம் வருது, முந்திரி வருது, அண்ட் ஐ என்ஜாய் திஸ். ஐயோ இப்படி தாங்க சாப்பிடணும். பூரிங்க, பூரியோட உருளைக்கிழங்கு மசாலா வாவ், ஃபேன்டாஸ்டிக்கான பூரி அண்ட் வெரி குட் மசாலா, நல்லா இருக்குங்க, சூப்பரான ஒரு மேட்டர். அண்ட் இந்த டபுள் கா மீட்டா பார்க்க நல்லாயிருக்கு. லெட்ஸ் ட்ரை இட் வித் த பூரி இட் செல்ஃப். அற்புதமான ஒரு ஸ்வீட்டுங்க இது. போதும், ரொம்ப சாப்பிட கூடாது. இது வந்து பன்னீர் பரோட்டாவா? வாவ், பன்னீர் பரோட்டா நிறைய இருந்தானா ரொம்ப என்ஜாய் பண்ணிப்பாரு. நைஸ். வாவ், எதுவுமே வந்துட்டு பரவாயில்லன்னு சொல்ல முடியல, எல்லாமே நல்லா இருக்குது. புளியோதரை கைஸ் சாப்பிடலாம். சேமியா, சேமியா எனக்கு ஒரு சில பிடிக்காது. ரைஸ் ஒன் ட்ரையர். நல்லாக்கு பொங்கல் சூப்பருங்க. இதில் வந்து வேர்க்கடலாம் போட்டிருக்காங்க, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்காப்புல அண்ட் சட்டலாக அப்படியே நல்லா ஒரு மாதிரி லைக் லைட்டாக இருக்குது. இந்த பொங்கல் சாப்பிட்டா தூக்கம் வருமானான்னு தெரில. இட்லி, இட்லிக்கு நம்ம சட்னி எடுக்கலடா, சட்னி மட்டும் கொஞ்சம் யூஸ் பண்ணுறியா? ரெண்டு சட்னி, சாஃப்ட் இட்லி அண்டு சூப்பரான ஒரு சாம்பார். நைஸ் பரவாயில்ல. பார்த்தீங்கன்னா நான் எதாவது சாப்பிட்டேன், அதில் என்ன அதிசயம் அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படி தாங்க. சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சாலும் இந்த மாதிரி ஒர்க் வந்தது. என்ன பண்ணுறது, ஸ்டியூடு ஃப்ரூட்ஸ் நார்மல் ஃபுட் மறந்தது, எதுவும் பெருசாக டிஃப்ரெண்ட்டாக தெரியல. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹனி, ஸ்ட்ராபெரி அண்ட் ஆரஞ்சு மர்மலாட் எல்லாமே இருக்குது. ஐ டோன்ட் நட் சினிமா ஃப்ளேவர் இருக்குது, ஆனால் வந்து ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாலாம் இல்லை. சாஃப்டாலாம் இல்லை, லைக் டோனட்ல அப்படின்னா வந்து அப்படியே அமுங்கணும், அப்படியே ஒரு மாதிரி இதுவாகும், அந்த மாதிரி இல்லை. ஒரு மாதிரி ஃபேமாக இருக்குது. சி, ஒரு மாதிரி ஃபேமாக இருக்கு பாருங்கள். அண்ட் க்ரோசான்ட் இதில் பட்டர் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு இதை கட் பண்ணிட்டு இதில் பட்டர் வச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்கும். பட் ஐ டோன்ட் நோ இஃப் ஐ கேன் ஹாவ் தட். இது வந்து ஐ திங்க் சம் சாக்லேட் மேட்டர்னு நினைக்கிறேன். லெட் மீ ஜஸ்ட், ஓ மை காட் இட்ஸ் வெரி வெரி டஃப்ங்க. நான் நினச்சேன் நல்லா சாஃப்டாக இருக்கும்னு நினச்சேங்க. ஏதோ சாக்லேட் வேறு இப்படி வருது. பட் உள்ளே அவங்க யூஸ் பண்ணிக்க சாக்லேட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ஆக்சுவலி கொஞ்சம் டோஸ்ட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். இது நம்ம எடுத்து அவங்க கிட்ட டோஸ்ட் பண்ணி கொடுக்க சொன்னால் கொடுப்பாங்க, அங்கேயே இருக்குன்னு நினைக்கிறேன். டோஸ்ட் பண்ணுறது ரெட் பீஸ் தான் மேம். அண்ட் இது ஒரு வச்சுருந்தாங்க, இதுக்கு பேர் என்னன்னு தெரில. பட் ஐ வாண்ட் ட்ரை இட். ஜாம் போட்டிருக்கோம் மேலே, சேம் அதே இதே ஒரு பேக்டு ஐட்டம் தான். மஃபின்ஸ் இருக்குது, நல்லா இருக்குது. இதை மட்டும் நம்ம இங்கே சாப்பிட்லாம்.
பட் அதுக்கு முன்னாடியே ஐ வாண்ட் டு ஷோ தி சட்னிஸ் ஹியர். சட்னி பார்த்தீங்கன்னா மூணு வகையான சட்னி இருக்குதுங்க. ஒன்று வந்துட்டு தேங்காய் சட்னி, இன்னொன்று வந்துட்டு இதெல்லாம் சட்னிடா, ஒன்று வந்து பீனட் சட்னியா, இன்னொன்றுக்கு பேர் தெரியலையா. ஜிஞ்சர் சட்னி இது எப்படி திங்கிறாங்க இல்லையே. பீனட் சட்னி சூப்பராது பா. இது இது ஒரு மாதிரி நல்லவே இல்லைங்க. இல்லை எனக்கு பிடிக்கல, ஏன்னா இதை பிடிச்சவங்க கண்டிப்பாக இருப்பாங்க அதனால. அண்ட் இந்த பொட்டேட்டோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு டீசெண்டான ஒரு ஸ்ப்ரெட்டுங்க இங்கே. டீசெண்ட்னு சொல்ல முடியாது, ஆமாம் டீசெண்ட் சொல்லலாம். ஏன்னா லைக் இப்போ நம்ம தனியாக நீங்கள் வந்து இங்கே ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இஃப் ஆர் பேயிங் மீன்ஸ் எவ்வளோ தெரியுமா, 1180 லைக் 1200 ருபீஸ் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. நான் இதை நல்லா கட் பண்ணிட்டு வைக்கணும், நான் ஒழுங்காக வைக்கல. நீங்கள் வந்து உனக்கு ஒழுங்காக வைக்கிறது இல்லை அப்படின்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க. நான் இப்போ சும்மா அவசரத்துக்காக வச்சுட்டு இருக்கேன். ஓகே வாவ். இது அதுக்கப்புறம் இது வித் பட்டர், எனக்கு இது போதும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நீங்கள் எல்லா ஐட்டமும் இருக்குது, இந்த மாதிரி ஆசைப்படுறவங்க இது சாப்பிட்லாம், இந்த மாதிரி ஆசைப்படுறவங்க சாப்பிட்லாம். ஐ மீன் இதெல்லாம் சட்டி தானே. ஸோ அது மாதிரி உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஒரு இது இருக்குதோ அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஃபுட் இருக்குது. ப்ளீஸ் தேங்க்ஸ். எனக்கு ஆக்சுவலி இந்த ஃப்ரைட் எக்கை பார்த்தா ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக தெரியுது. இட்ஸ் ஜஸ்ட் எக்ஸுங்க. நைஸ் பனானா கேக். ஆ இது ஃப்ரூட் கேக், பனானா கேக். அப்போ இது இது ஒரு கேக், சாக்லேட் கேக், வால்நட்டு. எல்லாத்தையுமே நான் சாப்பிட்டேங்க உங்களுக்கா. அண்ட் ஆல்சோ இந்த எக்கு, இந்த எக்கை பார்த்தா சாப்பிடாம இப்படி போகிறது மனசே வராது நமக்கு. உப்பு கொஞ்சம் போடல, நல்லாயிருக்கு. முட்டைக்கு என்ன ஸ்டோக் இல்லை அதனால் சாரி நான் ஒழுங்காக அதை கட் பண்ண முடியல, அதை நினைக்காதீங்க. ஸோ யா, திஸ் இஸ் இட், திஸ் இஸ் தி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் ட்ரைடன்ட், 7-star ஹோட்டல் நினைக்கிறது. 1200 ஃபார் பர் பர்சன். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக சாப்பிட்டுக்கலாம். பட் காலையில் எவ்வளோ சாப்பிட முடியும், முக்கால் வயசு பேர் இதான் சாப்பிட்டு போகிறாங்க. இங்கே கடைசியாக காஃபி எல்லாம் டீ கேட்டோம், பட் டீ வந்து அவங்க போட்டு தரணும் லேட் ஆகும் அப்படின்னாங்க. அவங்க லேட்டை பற்றி எனக்கு தெரியும், நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு 2 நாள் என்னோடய ரூம்லேருந்தே ஆர்டர் பண்ணி கிடைக்காமல் போச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஆர்டர் பண்ணி 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் கடைசி அந்த டீ நல்லாவே இல்லை. கடைசியில் நீ டீலாம் போட வேணாம், அவங்களே காஃபி தான் சஜஸ்ட் பண்ணாங்க. சரி ஓகே, நான் வந்து காஃபி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி. இட் ஸ்மெல் ஸோ குட், கேப்பச்சினோ. இட்ஸ் குட் காஃபி மேம். இந்த காஃபி ஆக்சுவலி நல்லாயிருக்குது. ஸோ வித் ப்ரௌன் திக்காக இல்லை, சின்னதாக தான் இருக்குது. பட் ஸ்டில் இந்த காஃபி வாசம் நல்லாயிருக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு மார்னிங் மேட்டர் திஸ் காஃபிஸ். கலக்கிறதுக்கு ஸ்பூன் இல்லையா, பட்டர் நைஃப் வச்சு கலக்க போகிறோம். பட் ஓகே, இஃப் இட் சால்வ்ஸ் தென் இட் ஒர்க்ஸ் சூப்பர். இதில் வந்து படிப்பு என்னென்னா வந்துட்டு இங்கே வந்தீங்கன்னா காஃபி குடிங்க, டீலாம் குடிச்சிடாதீங்க. நைஸ். ஸோ கைஸ், இது சாப்பிட்டு முடிச்சாச்சு. அங்கே என்னடா சாப்பிட்டு முடிச்சாச்சுன்னு உடனே இங்கே வந்து சட்டையே மாற்றிட்டேன் அப்படின்னு பார்க்குறீங்களா. நான் போயிட்டு நான் சாப்பிட்டுட்டு அதுக்கு காஃபி குடிச்சிட்டு அப்புறம் மேலே போயிட்டு ரெடி ஆகிட்டேன். ரெடி ஆகிட்டு இப்போ நான் அடுத்து ஷூட் கிளம்பணும், அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. ஐயோ, அதை பற்றி நம்ம பேசவே இல்லையே கடைசியில், என்ன ப்ரைஸ் சொல்லலை, எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். தனியாக நீங்கள் வந்துட்டு ஒரு ரூமாக இல்லாமல் ரூம்லேயே நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் போடாமல் தனியாக நீங்கள் போனீங்கன்னா 1200 ருபீஸ் 1200 ருபீஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட். 1200க்கு நீங்கள் வந்து தனியாக பே பண்ணுறதோட நீங்கள் ரூமோடவே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, ஈஸி ரூமோடவே எடுத்திங்கன்னா மேபி லைக் ஒரு 600 இல்லை 700 எக்ஸ்ட்ரா வரும். அதுக்கு அது வந்து கண்டிப்பாக நீங்கள் காலையில் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேணுன்ற ஃபுட்டு நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கும் போது அது நல்லாயிருக்கும். அண்ட் இன்னொன்று என்ன வந்துட்டு, இப்போதைக்கு நிறையா பொருள் இருக்குது, பட் யூஸ்வலாக வந்து இதில் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த கோவிட் டைம்ஸ் இப்போ வந்து ஆளும் கம்மியாக இருக்கிறதுனால ஸ்ப்ரெட் வந்து கம்மி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலி நான் வந்து நிறைய இதில் வந்து இந்த சிக்கன் டிஷ்ஷு தனியாக இருக்கும் அதெல்லாம் பார்த்துருக்கேன். பட் இன்றைக்கி அது நம்ம பார்க்க முடியல, சிக்கன் டிஷ் வந்து இங்கே இல்லை. யூஸ்வலாகவே இருக்காதா இல்லை இப்போ தான் இல்லையா அப்படின்றது தெரியல. பட் மற்றபடி நான் சாப்பிட்டது எல்லாமே வந்து குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருந்துச்சு. டீ மட்டும் தான் இங்கே இருக்குது எனக்கு ஒரு பிரச்சனையே. ட்ரைடண்ட்டில் டீ வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது. பட் காஃபி வாஸ் குட் அண்ட் ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் குட் ஆஸ் வெல். என்னோடய ஃபேவரட்டிங்க எனக்கு அந்த ரைஸ் கிறிஸ்போட போட்டு சாப்பிட தெரியுமா, அதுதான் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இட்ஸ் எ பேசிக் திங், அது இவங்க ப்ரிப்பேர் பண்ணல, பட் ஸ்டில் அது கொஞ்சம் எனக்கு பிடிக்கும். அதனால் வந்துட்டு காலையில் லைட்டாக சாப்பிட்றதுக்கு ஜாலியாக இருந்துச்சு.
So this is my whole experience of breakfast of Trident in Hyderabad. I hope you guys enjoyed it or liked it. Please na share with your friends. And Trident பத்தி சொல்லணும்னா நான் இதோட திங்க் மூணாவது வீடியோ Trident ல செம்ம கூல் பிளேஸ்ங்க. நம்ம வீடியோ எடுக்கலாம். நம்ம அடே நம்ம யாரையுமே டிஸ்டர்ப பண்றாத வரைக்கும் நம்ம யாருமே நம்ம கேட்க மாட்டாங்க. That's so cool. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பிளேஸ். One of the favorite place of mine. இனிமே ஹைதராபாத் வந்தோம்னா இந்த கார்ல ஒரு ரெண்டு நாளா பேட் ஸ்மெல் வருது. அது என்ன ஸ்மெல் அப்படின்னா ஏதோ குடிகாரங்க ரூம் மாதிரி இருக்குது. வாட்டர் பாக்கெட்டு வாட்டர் பாட்டில் ஒரே பேச்சுலர் ரூம் எப்படி இருக்கும் அதோட மோசமாக இருக்கு இந்த இது. அது மாதிரி பேட் ஸ்மெல் வர ஒரு என்னெல்லாம் வந்துட்டுருக்குன்னு மாமா சொல்கிறாங்க. நேற்று நான் இது அவரோட காரில் போயிருந்தேன், ஞானவேல்ராஜா சார் காரில் போயிருந்தேன். அதனால் எனக்கு தெரியல. பட் இன்றைக்கி எதுவும் தெரில எனக்கு அந்த மாதிரி பேட் ஸ்மெல்லாம். நேற்று தான் அடிச்சுச்சா பாவம். அண்ட் கைஸ் இங்க வந்து ரெண்டு படம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த இந்த நாங்க இருக்கிற இடத்துலயே ஜூனியர் NTR இங்க வந்து ஷூட் போயிட்டு இருக்குது. கீழே ஒரு ஷூட் மேல ஒரு ஷூட் போயிட்டு இருக்கு அட் அ டைம். அதுவும் இங்க நடக்குது இந்த இந்த ஹோட்டல்ல. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன வந்து இப்ப நான் இருக்க ஹோட்டல்லே வந்துட்டு தனுஷ் சாரும் இருக்காரு. ஆனா அவங்க டீம் ஃபுல்லாவே இருக்கு. சத்யஜி ஃபிலிம்ஸ்ல இருந்து அவங்க வந்து இங்க வந்து ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நான் இருக்கு தனுஷ் சார் பார்க்கவே இல்லை. இங்க ஒரு வாட்டி கூட நாங்க இருந்த மூணு நாளுமே அவர் இங்கதான் இருக்காரு. பட் எனக்கு அஞ்சு வரைக்கும் பார்க்கல வர அந்த ஒரு வாய்ப்பே கிடைக்கல எனக்கு. எங்கேயாவது இப்படி போகும்போது போகும்போது அப்படி டெக்னிக்கா போவார் கிராஸ் ஆவார் அப்படியே பார்க்கலான்னு பார்த்தா சீக்கிரம் டுமாரோ பை.